இந்த 2024 எங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் உங்களுக்கு பணம் திரும்பி வரும். இப்படிப்பட்ட நல்ல யோகமான ஆண்டாக மிதுன ராசிக்கு அமையக்கூடிய வருஷம் இந்த 2024. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியேன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும், குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை, அளப்பற்ற பெருமை. இந்த 2024 வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோடு இந்த எபிசோடை நம்ம துவங்குகிறோம். 2024 ஆண்டு ஜனவரி 1 தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம். அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும். இந்த 2024 வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா, ஜனவரி 1 தேதி அன்றைக்கி குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அதாவது கடந்த ஒரு 4 மாதமாக 5 மாதமாக 2023 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது. சனி பகவானும் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார். இந்த ஜனவரி 1 தேதி 12 மணி 1/1/2024 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி, 2.5 மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம். ஆரம்பத்தில் கேது பகவான், இந்த வருஷ ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னிராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு. அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்கிரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சுக்கிரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை. சூரியன் செவ்வாய் குருவுடைய 9ஆம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு. விரயஸ்தானம் அதாவது 12ஆம் இடம், அதாவது 12 ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க. கன்னி ராசிலையும் மீன ராசிலையும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு. குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே 1ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு 15 நாள்லேயே சூரியன் ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு, உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகி சனியோடு இணைகிறாரு. இந்த சனி செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னடா இது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். இப்போவே நம்ம இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கப்புறம் பாதிப்புகள் குறைய துவங்கும், நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். கடந்த 1991-92 வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் கிரக பெயர்ச்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரக பெயர்ச்சி தான் மெயின் கிரக பெயர்ச்சி. வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 1ஆம் தேதி 1/5/2024 அன்று பெயர்ச்சி ஆகிறாரு. மே 1ஆம் தேதி அன்னைக்கு அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். இந்த வருஷத்தில்
குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி வக்ரகதி அடைவாங்க. எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பகவான் வக்ரகதி அடைகிறது வந்து மே 1ஆம் தேதிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. குரு பகவான் வக்ரகதி அடைகிறது அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு வக்ரகதி அடைகிறாரு. அக்டோபர் 9, 2024 அன்று குரு பகவான் ரிஷபராசியிலே வக்ரகதி அடைந்து பிப்ரவரி மாதம் 2025 தான், ஜனவரி மாதம் 2025 ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் அந்த இடத்துல வக்ரகதியில் இருப்பார். அந்த பீரியடில் சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சனி பகவான் ஜூலை 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் இந்த 2024வது வருடம் அப்படிங்கிறது வந்து 12 ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. சரி சார், பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறதில் எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது. இந்த வருடம் பலருக்கும், ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். ஆனால் பாதிப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்போ மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். பரிகாரம் எதுக்கு சார், கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும். கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது. அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான். எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ, அது மாதிரி இந்த 2024ஆம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை, இந்த 2024 எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு, இந்த 2024 எங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பதவியில் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. பதவி உயர உயர பணிவு வர வேண்டும். அந்த பணிவு எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவாட மதிக்கிறத வச்சு வரும். நீங்கள் உங்களை பார்க்க வரா, உங்கள் ஆஃபீஸ்க்கு யாராவது உங்களை பார்க்க வரான்னு வச்சுக்கோங்க, அல்லது வீட்டுக்கு உங்கள் ஆற்றுக்கு யாராவது பார்க்க வரான்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னா அவளை கூப்பிட்டு உக்காத்த வச்சு மரியாதையை நடத்தணும். இந்த மரியாதையை நீங்கள் கற்றுக்கொண்டால் இந்த 2024 அமோகமான பலன்கள் ஏற்படும். சார், எங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணுமா அப்படின்னா, வீட்டுக்கு வரவாட கூப்பிட்டு விட்டு உக்காத்த வச்சிருவேல், ஆனால் வந்தவாள்கிட்ட பேசுகிறேளா, நீங்கள் கூட பழகிற வாழ்கிட்ட பேசுகிறேளா, எப்போ பார் உங்கள் விஷயமாகவே இருக்கேளு, வேலை 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 வேலை. ஏன்னா 10ல் ராகு வந்திருக்காரு. 10ல் ராகு வந்ததுனால எப்போவுமே வேலையில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேளு. அப்படி இருக்கக்கூடாது. வந்தவாளையும் அனுசரிக்க வேண்டும், உறவுகளையும் பேண வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைகின்ற மாதம் ஆண்டாக இந்த 2024 இருக்க போகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாத கடைசியிலேருந்து மார்ச் ஏப்ரலில் உங்களுடைய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடமான கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 48 நாளைக்கு அந்த டைமில் மட்டும் நீங்கள் உங்களுடைய தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி இந்த வருஷத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது. குறிப்பாக இந்த வருஷத்தில் என்னென்ன நல்ல பலன்கிறத நான் சொல்லிடுறேன். 2024 மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான பலன்கள் என்ன அப்படின்னா, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். நான் சொன்ன ஆரம்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. தாயாரின் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும் அப்படின்னா பயப்பட வேண்டாம். இப்போ அவங்களுக்கு உண்டான மருத்துவ தேவைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதாவது மருத்துவ தேவைகள் கிடைத்து
அதுக்காக செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஏன்னா 4 இடத்துக்கு குரு பார்வை வருது விரயஸ்தானத்திலேருந்து, மே மாதத்துலேருந்து. ஸோ மே மாதம் நீங்கள் ஜனவரி தை மாதம் முடிஞ்சு தை மாதிலேயே பார்த்தீங்கன்னா, சார் நமக்கு ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஆசை வரும். எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, சரி ஏப்ரல் பிறகுட்டும் நமக்கு இன்க்ரிமெண்ட் போடுறானா பார்த்துன்ட்டு, நம்ம ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட் போட்டானா நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மே மார்ச் மாதமே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50% இன்க்ரிமெண்ட் அப்படின்ட்டு. எந்த கம்பெனிலையும் 50% போட மாட்டானே சார், உங்களுக்கு வரும் சார். இந்த 2024 மிதுன ராசி நண்பர்களுக்கு 50% இல்லை ஹைக் இல்லை, 50% சேலரி ஹைக்கோட ப்ரமோஷனும் கிடைக்க போகிறது. கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல யோகமான ஆண்டாக மிதுன ராசிக்கு அமையக்கூடிய வருஷம் இந்த 2024. இந்த 2024 குரு பார்வை எங்கெல்லாம் கிடைக்கிறதுன்னா, 4, 6, 8 குரு பார்வை கிடைக்கிறது. 3 இடத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக செயல்படுவீங்க. அதாவது எப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஒரு பேபி ஸ்டெப் வச்சுருப்பீங்க, சின்ன சின்ன கால் தடம் வச்சு சின்ன கடன் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்க, சரி இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்குவோம், நமக்கு தான் சேலரி இன்க்ரிமெண்ட் ஒரு 50,000 இன்க்ரீஸ் போட்டானே, அதனால் நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், போயிட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்குவோம், ஒரு ஃப்ளாட், டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு இல்லை ட்ரிப்புள் பெட்ரூம் ஃப்ளாட்டு ஈசிஆரில் வாங்கலாம், சென்னையில் ஈசிஆரில் வாங்கலாம், இல்லை கோயம்புத்தூரில் வந்து நல்ல போஸ்ட் லொக்காலிட்டியில் வாங்கலாம். இப்படிப்பட்ட பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இருக்குது. அதுக்கேற்றாற் போல் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வருடம் சில சொத்துக்கள் வாங்குவது, கார் வாங்குவது, பைக் வாங்குவது. பைக்குனா சாதாரண பைக் இல்லை, ஹார்லே டேவிட்சன், ரோல்ஸ் ராய்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய 4 லட்சம் 6 லட்சத்துக்கு பைக் வாங்குறதுக்கு கூட யோகம் இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய படாடபமான வாழ்க்கை விஸ்தீர்ணத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த 2024 யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால, அதுவும் 6 இடத்துக்கு குரு எங்கேருந்து பார்க்குறாரு, விரயஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு, அதுவும் எதிரியோட வீட்டிலேருந்து. ஸ்தான பலம் கிடையாது. அதனால் சில சமயம் என்ன ஆகும்னா, பணம் இருக்கும் ஆனால் வியாதிக்குண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒன்று இடம் இருக்குது, ஆனால் செலவு பண்ணுறதுக்கு கை வராது. வேறு ஏதோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் பணத்தை வச்சு இம்பார்ட்டண்ட் செலவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சுருப்பேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு செலவை பண்ணுங்கள், குழந்தைகளுக்கு படிப்புக்கு பணத்தை கொடுங்க. உங்களுக்கு பரிகாரமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன தெரியுமா, அடுத்த வா குழந்தைகளுக்கு படிப்புக்கு பணம் கொடுத்து உதவுங்க. அதே மாதிரி பசுமாட்டை காப்பாற்றணும். இது ரெண்டு தான் பரிகாரம் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு கஷ்டப்படுற குழந்தைகள் இருப்பாள்ல, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறுசுவை உணவு கொடுத்துன்னு வாங்க. உங்களுக்கு ஆரோக்கிய கேடு வராது, உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணலைன்னா 1,000 ரூபாயை உங்களுக்கு பணம் திரும்பி வரும். நீங்கள் 100 குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுங்க, உங்கள் வம்சமே உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த 2024 ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால், இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான், அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார், இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும், எப்போ சங்கடமாக இருக்கோ, எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற, எனக்கு ஜாதகம் தேவையில்லை, உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பாவின் பெயர், அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம், உங்கள் பெயர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சேர்த்து போடுங்க, பிரகாஷ் நரசிம்மன் போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த 5 விவரங்களை, உங்கள் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற ஊர், இந்த 5 விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
என்ன கேள்வி கேட்கணும், பொதுவான கேள்வியாக இருக்கணும். நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவாரியும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க. அதனால் உங்களுடைய ஒரு ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும், எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில், தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை. அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த 2024 அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.